கட்டுறாங்க. திருவள்ளுவருக்கு காவிஜி உழைப்பு. Okay. 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 Arms drop, yeah. LR gonna come. If na the reaper till Sonamarta Manano Alingerunga, Arthur Lar Manu to Undagrangla, Anga Manano Eligil. If a Tamil Nadia Manano Eligil, Velia Armstanga Avuna Indu Matilu Purthur. இது மக்கள் பெண்களை வேஷங்கிறது வேஷமானுங்கிறது இது வந்து போயிட்டுருக்கு. இது இது ஒரு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாட்டில் 108 பிரச்சனை இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த மேடல் எடுத்தாலும் இந்து மக்களை இழிவுபடுத்துகிறதே ஒரு ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்குறேன். இப்போ ஒருத்தர் இந்து மதத்தை இழிவுபடுத்துறது, இந்து சாமியை இழிவுபடுத்துறது, அதுக்கு அங்கே பதில் சொன்னால் நாங்கள் மத வெறியர்கள். நீங்கள் யார் இப்போது? நீ மாட்டுக்கு நீ சாமி பிடிக்கலையா சாமி கும்பிடாதீங்க, விடுங்க. சாமி கும்பிடணும் எதுக்கு போய் அவனை போய் டார்ச்சர் பண்ணுறிய? இப்போ வெற்றிமாறன் சார், ராஜராஜ சோழன் அவர் இந்துன்னு காட்டுறாங்க. அவர் யார்? கிருஷ்ணன். அவர் சொல்லுங்க நினைக்கல, அவர் முஸ்லீம். அவர் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர் நாட்டை ஆண்டபோது இந்தியா வந்து மாகாண மாகாணமாக இருந்துச்சு. அப்போ அந்த மாகாணத்தை எல்லாம் ஒன்றி அணைச்சு இன்றைக்கி இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல, இந்திய நாடே இல்லையா உங்களுக்கு? இப்போது இந்திய நாடு தானே, நம்மளாம் இந்திய குடிமகன் தானே நம்ம. அப்போது ஒவ்வொரு காலத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். சிதறி கிடந்த மாகாணத்தெல்லாம் ஒன்றி அணைத்து அது இந்தியான ஒரு நாடாக்கி இன்றைக்கி உலகத்திலே இந்தியா ஒரு சிறந்த ஒரு நாடாக தேர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்தியாலாம் இல்லை, தமிழோடு தமிழ்நாடு இல்லை. ஒரு காலத்தில் சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு இப்படி தான் இருந்துச்சு. அதில் ஒன்றிய நீங்கள் தமிழ்நாடுங்கிறோம், அவள் தமிழ்நாட்டில் இல்லைங்களா நீங்கள்? அதே மாதிரி இந்து மதம், சைவம், வயசு வைணவம், இப்படி பல மதங்களாக இந்திய மதங்கள் சிதறி இருந்துச்சு. இந்திய மதங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்தான் ஆங்கிலேயன் ஒன்றிணைத்து அதுக்கு ஒரு பேர் வச்சான், இந்துன்னு பேர் வச்சான். நீங்கள் சாமி கும்புறவங்க சிவனை கும்புறான், பெருமாளை கும்புறான், கிருஷ்ணரை கும்புறான், பிள்ளையாரை கும்புறான், சாய்பாபாவும் கும்புறான். திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்டு அப்படியே ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை தரிசிக்கிறான். காலஸ்திரி போயிட்டு சிவனை பார்த்துட்டு அப்படியே திருப்பதியில் போய் பெருமாளை பார்க்குறான். சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே சிவன், பெருமாள், பிள்ளையார் எல்லாத்தையும் ஒன்றாண்டு சாமி கும்பிட்றான் சார். சாமி கும்பிடாத உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போது உங்களுக்கு சாமி பிடிக்கல, நீங்கள் இந்துக்கள் இல்லை, இது ஏன் நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க? சாமி கும்பிட்றவன் சாமி பக்தி உள்ளவன் அவன் பேசுனதை, அவன்லாம் அழகாக எல்லா மதமும் எல்லா சாமியும் ஒன்றுன்ட்டு கும்பிட்டு போய்கிட்டு இருக்கான். நாத்தியம் பேசுகிறோம் வந்துட்டு நான் இந்து ஒன்றே, நீ தான் நீ மனுஷன் இல்லை முதல்ல. எவன் ஒருத்தர் இன்னொரு மதத்தை புண்படுத்தாமல் பேசுகிறானோ நம்மள மனுஷனே இல்லை உங்களுக்கு. நான் நீ நாத்தியம் வேணா எங்களை பற்றி பேசாதியே, இந்துக்களை பற்றி பேசாதியே, நீ இந்துக்களை மட்டும்தான் பேசிட்டியே. உண்மையான நாத்தியம் இருந்தால் எந்த சாமி இல்லைங்கணும், இயேசு இல்லை, அல்லாஹ் இல்லை, விஷ்ணு இல்லை, சிவன் இல்லை, புத்தர் இல்லை, புத்தர் கூட சாமி சேர்க்க முடியாது. அப்போ உண்மையாக நாத்திகன், 100% நாத்திகன் அப்புடின்னா எந்த சாமியும் இல்லைன்னு சொல்லணும். இந்த போலி சாமியார்களை விட மோசமான ஆள் யார் தெரியுமா? போலி நாத்திகன். போலி சாமியாருங்கிறது காஃபி போட்டுக்கிட்டுட்டு இல்லை ஏமாற்றி வயிற்று பொழுது பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் போலி நாத்திகர்னால நாட்டுக்கு நாசம். ஒரு சில மத சாமியை ஓகன்னு புகழ்றது, சில மதத்தில் உள்ள சாமியில் நீங்கள் ஒத்துக்கிறது, இந்து மதத்தில் மட்டும் சாமி இல்லைங்கிறது, இந்து மத பண்பாட்டில் இழிவுபடுத்துறது, இந்து மத கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறது.
நாத்திகன் சொல்லிட்டு எவன் ஒரு மதத்தை ஆதரித்து ஒரு மதத்தை இழிவுபடுத்துறானோ அவன் போலி நாத்திகன். போலி நாத்திகர்லாம் நாட்டுக்கு கேடானவர்கள். உண்மை நாத்திகர் இருந்தால் எந்த பற்றி பேச மாட்டான், போயிட்டே இருப்பான். ஏன் நான் ஃப்ளோவில் பேசிக்கிருக்கேன், நீங்கள் கட் பண்ணுறீங்க. எனக்கே அருள் எப்போ வரும் போச்சா கட்டாயிச்சா என்ன சொன்னேன். ஓகே, அதனால் இப்போ தமிழ்நாடு அப்போ சேர்நாடு சோழ்நாடு இது மாகாண மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு நீ தமிழ்நாடுன்னு அறிவிச்சிட்டாங்க. நீ நம்மளாம் தமிழர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்கள். அதே மாதிரி மதங்களை இணைச்சி இந்து மதம் வச்சுட்டாங்களே, நாம் நான் சைவம் வந்திருக்கலாம் சார். இப்போ எங்கள் பரம்பரை சிவனை கும்பிட்டு கும்பிட்டுக்கலாம் சார். இன்றைக்கி எனக்கு என்ன பெருமைனா நான் சிவனை கும்பிட்றேன், பெருமாளை கும்பிட்றேன், கிருஷ்ணரை கும்பிட்றேன். எல்லா கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் நான் கொண்டாடுறோம், விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடுறோம். எனக்கு பெருமையாக இருக்குது சார். இந்திய மதத்தில் எல்லா சாமியும் நான் ஒரு இந்தியனாக கும்பிட்றேன் சார். நான் பெருமைப்படுறேன் சார். நான் இந்து சார், இந்து நான் பெருமைப்படுறேன் சார். நான் இங்கே இந்து, நீங்கள் எதுக்கு சார் இந்துக்களை வந்து பிரிவினை ஏற்படுத்துறியா? இப்போ என்ன உங்களுக்கு வைஷ்ணவம் சைவம்னு சொல்லி பிரிக்கல உங்களுக்கு என்ன சந்தோஷம் உங்களுக்கு? வா, அப்போ நீ வை நீ வைணவரா வை நீ சைவரா? வா, எங்கள் கோயிலுக்கு வாங்க. இப்போ வாங்க சைவமா, வாங்க சிவன் வாங்க, சிவன் கோயிலுக்கு வாங்க சார். உடனே சாங்கி விடுவோம், வரமாட்டி. அப்போ உங்களுக்கு இதை பற்றி பிரச்சனை உங்களுக்கு? கீழே போயிருக்கல நீங்கள் சைவமா? நீங்கள் நான் கீழே போகிறேன் சார், திருவண்ணாமலைக்கு வரல. எதுவுமே சாமி கும்புறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்போ சாமி கும்பிட்டு கேவலப்படுத்துறது எங்கே போய்? நீங்கள் உங்கள் கல் உங்கள் கட்சியை பிரச்சாரம் பண்ணுங்கள், உங்கள் கட்சியை கொள்கையை சொல்லுங்கள், கட்சியில் என்னென்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு சும் எல்லாம் எந்த மேடையோடய மைக் கிடைச்சாலும் இந்து இந்துன்னு. அப்போ இப்போ நான் எனக்கு மைக் கிடச்சிருக்கேன், நான் படத்தையும் பேசிக்கிருந்தேன். நான் ஒரு படகுலாவுக்கு வந்தேன், படத்தை பற்றி வாழ்த்து பேசினேன். இப்போ இந்து அவங்கள பற்றி நான் பேச காரணம், நீங்கள் இந்துவை இழிவாக பேசும்போதும் இந்து மதமே ஒன்று இல்லைங்கும் போதும் சிலர் இருக்காங்க இந்து மதம் என்பதே இல்லை. அப்போ இந்தியா என்பதே இல்லை தான், பேர் மாறுதுல. கலைஞர் கருணாநிதிக்கு வந்து ஒரிஜினல் பேர் என்ன? தட்சிணாமூர்த்தி. அப்போ கலைஞர் கருணாநிதி என்பது ஒருத்தர் தமிழ்நாட்டை வாழ்னு சொல்வீங்க நீங்கள் கேட்குறேன். அவர் ஒரிஜினல் பேர் தட்சிணாமூர்த்தி சார், கருணாநிதி ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்வீங்களா? பேர் மாறும் சார், காலங்கள் மாறும்போது சில சிலதை ஒன்று நினச்சி ஒன்று வைப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பிறந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் இல்லை, இன்றைக்கி நான் சிவகங்கை மாவட்டம். அப்போ காலங்கள் மாறும்போது சட்டத்திட்டங்கள் மாறும்பொழுது அந்த காலத்துக்கு ஏற்ப மாதிரி சில பிரிக்கிறாங்க. அப்போ எனக்கு ராமநாடு வந்து மூணாக பிரிஞ்சிருச்சு. அப்புறம் சொல்ல முடியுமாண்ணா? சிலது பிரிக்கும், சிலது சேர்க்கும். அந்த அந்த நேரத்தில் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அதான் உண்மை. இந்திய மதங்கள் அனைத்தையும் ஒன்றிணைச்சு நல்ல நோக்கத்தில், நல்ல நோக்கத்தில் ஆங்கிலர் வந்து நல்ல நோக்கத்தில் இந்து இந்து இந்துன்னு பேர் வச்சிட்டான். வெளிநாட்டுக்காரன் நல்ல எண்ணத்தில் எல்லா மதத்தையும் ஒன்றாக்கி இந்துன்னு பேர் வச்சுட்டான். இப்போ பிரிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு நல்ல உங்களுக்கு இல்லைல்ல. இப்போ பிரித்து பார்க்குற ஒற்றுமையாக இருக்கிறது முக்கியமா, பிரிவினை உண்டாக்குறது முக்கியமா, எது நல்ல விஷயம்? ஒரு பாசியை கோர்க்குறேன் சார், ஒவ்வொன்றா கோர்த்து நூலில் கோர்த்து பாசி மாலை ஆக்குறோம். திரும்பி வந்து ஐயே அத்து விட்டு பாசி சதுர உரிய, எது நல்ல இடம்? அப்போ ஆங்கிலேயர் வந்து சதுர இருந்த ஒவ்வொரு மதத்தையும் ஒன்று நினச்சி நான் இந்து மதம்னு ஆக்கிட்டான். நீங்கள் பாசி மாலை ஆகுத்து சதுர உற மாதிரி பிக்கிறீங்க. நான் சொல்கிறேன் இவங்க தான் மனநோயாளிகள். எங்களெல்லாம் மனநோய் உழைச்சலுக்கு உண்டாக்குற எல்லாமே மனநோயாளி தான். நன்றி, வணக்கம். இப்போ சொன்ன மன நோயின்ட்டு அடுத்த லிஸ்ட்டு அவரே சொல்றேன். ஒன்று பேரும் அந்த ஆன்டி இண்டியன் படம் எடுத்தார்ல, அது செகண்ட் படம் எடுக்க சொல்லுங்கள், அது தேர்ட் பார்ட் எடுக்க சொல்லுங்கள். ஒரு படம் எடுத்து உன்னால் ஒரு படம் எடுத்து ஒரு வெற்றியை கொடுக்க முடியல, அடுத்த படத்தை விமர்சிக்கலாம் உங்களுக்கு வந்து தகுதி இல்லை. ஃபஸ்ட்டு விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கணும். அடுத்த மனசை புண்படுத்துகிற மாதிரி, காயப்படுத்துகிற மாதிரி விமர்சனம் இருக்கக்கூடாது. என் படத்தை விமர்சனம் பண்ணுறதா ஆக அந்த குறைகளை சுட்டு கட்டியிருக்காங்க, அடுத்த படத்தில் இந்த குறைகள் இருக்கக்கூடாதுன்னு என்னை சிந்திக்க வைங்க.
என்னை மன உளைச்சலுக்கும் என்னை வந்து வேதனைப்படுத்தாதீங்க. அதுக்கு விமர்சனம் அது இல்லை. என் குறைகளை சுட்டி காட்டி அடுத்த படத்தில் அந்த குறைகள் இல்லாமல் என்னை படம் எடுக்க வைக்கிறது தான் சரியான விமர்சனம். இனி ஒரே படத்தை விமர்சனம் பண்ணி என்னை சாகடிக்கிறது விமர்சனம் இல்லை, கொலைக்கு சம்ம. அது விமர்சனம் இல்லாமல் சினிமா இல்லை, விமர்சனம் தான் சினிமா. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது விமர்சனங்களில் பார்த்துட்டு படத்துக்கு வரவங்க நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால் விமர்சனம் வந்து தயவுசெய்து என்னென்னா நீங்கள் இப்படி பேச பேச நாளைக்கு விமர்சகர் மீது மக்களுக்கு மரியாதைலாம் போயிடும். அதான் அதனால் நீங்கள் வந்து நல்ல விமர்சகர்கள்லாம் இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, பத்திரிக்கை இருக்காங்க, இவங்க எல்லாருமே நிறைய நல்ல விமர்சனம் சார். ஒரு சில நல்ல விமர்சனம் நிறைய குறையில் சுட்டி காட்டி அழகாக விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி விமர்சகருக்கெலாம் இந்த மாதிரி விமர்சனால் மதிப்பில்லாமல் போயிடும் சார். இது வந்து ஒரு படத்தை வந்து அவர் தாழ்வாக மட்டமாக பேசுகிறது ஒரே உண்மை புரிஞ்சுங்க. அது ஒரு விமர்சனத்துக்காகவோ அது உண்மைத்தன்மைக்காக இல்லை, தன் வியூவர்ஸ் கூட்டுறதுக்காக. நம்ம மணிகணத்தை திட்டினா வியூவர்ஸ் கூடுது, ரஜினி சாரை திட்டினா வியூவர்ஸ் கூடுது. நம்ம மக்கள் வந்து ஒருத்தனை வளர்ந்தவனை திட்டும்போது என்ன போட்டுக்கிறான், உள்ளே போகிறாங்க, அவன் ஆர்வம் பார்க்குறான். இந்த ஆர்வத்தை வந்து நீ வந்து வியாபாரம் பார்க்குற, உன் வியூவர்ஸ் கூட்டுறதுக்காக ஒரு படத்தை சாகடிக்கிற, ஒரு படத்தை நாசமாக்குற. இப்போ ஒன்று போ இப்போ ஒன்றும் மக்கள் தெளிவாட்டாங்க. இப்போ விமர்சனம் பார்த்துட்டுலாம் இப்போ வந்து இவர் ஓஹோன்னு சொன்ன படம்லாம் ஒரு நாள் ஓடி போச்சு. குப்பைன்னு சொல்ல படம்லாம் பெரிய வசூலாகிருக்கு. இவர் வந்து பெரிய ஒரு விமர்ச வித்தகர்லாம் இல்லை, அவர் ஒரு விமர்ச வியாபாரி. விமர்ச தர்மம் இருந்தால் தான், ஒரு நியாயம் இருந்தால் தான் அது சரியான விமர்சனம். இப்படி தப்பாக முறை இல்லாமல் அநாகரிகமாக விமர்சனம் பண்ணால் அவர் வந்து விமர்சக வியாபாரி. அது சில மற்ற சில சொல்லுவாங்க, அது அந்த இதோட மோசமான வியாபாரம் அது. ஓகே, நன்றி, தேங்க்யூ.